अरे कि வேத கரு பொருளாக விளங்கிடுவாய் தெள்ளுகலை தமிழ்வாணியின் வாணியின் இனக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன் எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் 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 அன்பர்களே ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதிய வித்யா பவனும் புதுயுகம் முகநூலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் காலங்களில் அவன் வசந்தம் தொடர் நிகழ்ச்சியின் அறுபத்தி ஒன்பதாவது பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உவகை எழுதுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இதை ஆரம்பிக்கும் பொழுது திரு முரளி அவர்கள் ஒரு ஐந்தாறு நிகழ்ச்சிகள் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற மாதிரி தான் ஒரு திட்டமிட்டிருந்தார் உங்களுடைய இடைவிடாத ஆதரவு அன்பு நீங்கள் அவ்வப்போது கொடுக்கின்ற பின்னூட்டங்கள் விமர்சனங்கள் கருத்துக்கள் யோசனைகள் இவற்றால் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியை உங்கள் முன்பு நடத்துவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அரங்கங்கள் மூடியிருந்தாலும் இணைய வெளியை யார் மூடக்கூடும் எனவே அந்த வகையில் இந்த இணைய வெளியில் கண்ணதாசனுடைய கவித்திறமையையும் அவர் பாடல்களில் நமக்கு தென்படும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒரு பெரும் வாய்ப்பு நமக்கு அமைந்திருக்கிறது எப்பொழுதும் போல் இந்த நிகழ்ச்சியை நாம் கவியரசருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி தொடங்குவோம் இந்த முறை கவியரசருக்கு வாழ்த்து வெண்பாக்களில் வருகிறது என்ன எப்படித்தான் அவருக்கு இந்த கவிதை வருமோ அந்த எண்ணமே எனக்கு வெண்பால் வந்து எங்கிருந்துதான் வருமோ என்னதான் அவ்வூற்றோ பொங்கி வரும் இன்ப புத்தம்புது புனலோ அந்த கேள்விக்கு பதில் எங்கிருந்தும் ஓடி வரும் எல்லா திசைகளிலிருந்தும் அவருக்கு பாட்டு வரும் எங்கிருந்தும் ஓடி வரும் எம் நெஞ்சை உந்திடவே தங்கிவிட்ட கண்ணதாசன் பாட்டு பாட்டென்றால் கண்ணதாசன் பாட்டுத்தான் ஓர் முறைதான் கேட்டாலும் நெஞ்சம் நூறு முறை கேட்டாலும் நெஞ்சம் கிருகிருக்கும் பாட்டென்றால் கண்ணதாசன் பாட்டுத்தான் ஓர் முறைதான் கேட்டாலும் நெஞ்சம் கிருகிருக்கும் நூறு முறை கேட்டாலும் நெஞ்சம் கிருகிருக்கும் மொந்தைக்கள் பாட்டால் படும் பாட்டை பாடு பாடுவதே தன் இயல்பாய் மாயோன் திருவடியை சூடுவதே தன் தவமாய் சொந்த பந்தங்களால் வாடுவதே தன் வாழ்வாய் கண்ணதாசன் தான் பட்ட பாடுகளை பாடியதே பாட்டு பாடுவதே தன் இயல்பாய் மாயோன் திருவடியை சூடுவதே தன் தவமாய் சொந்த பந்தங்களால் வாடுவதே தன் வாழ்வாய் கண்ணதாசன் தான் பட்ட பாடுகளை பாடியதே பாட்டு இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் யார் நீங்கள் திரையில் என் அருகே அமர்ந்திருப்பவரை பார்க்கும் பொழுது ஓ இவர் எங்களுக்கு தெரியுமே இவரை எங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே என்று சொல்வீர்கள் இரண்டும் உண்மைதான் சம் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக பார்த்திருப்பீர்கள் பாரதியார் என்ற எங்களுடைய அருமையான நாடகத்தில் செல்லம்மாவுக்கு அண்ணாவாக அப்பா துறையாக வந்திருந்து எல்லார் உள்ளங்களையும் கவர்பவர் மயிலாப்பூர் வந்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் வந்ததோடு யாரும் போறது கிடையாது நாலு எட்டு வச்சா கிரி ட்ரேடர்ஸ் கோவிலுக்கு வருவதற்கு முன்பும் சரி கோவில் தரிசனத்துக்கு பிறகும் சரி கிரி ட்ரேடர்ஸ் போவது என்பது இயல்பாகிவிட்டது மக்களுக்கு அந்த கிரி டிரேடர்ஸ் நடத்துபவர்களில் ஒருவர் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எங்கிருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் தெரியுமா இந்த சிறப்பு விருந்தினர் அவருடைய ஆளுமையில் அவருடைய நேரடி மேற்பார்வையில் நடக்கின்ற நடைபெற்று வருகின்ற சுரங் ஸ்டுடியோ எனும் அற்புதமான ஒரு ஒலிப்பதிவு ஒளிப்பதிவு கூடம் அங்கிருந்துதான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இவை எல்லாவற்றுக்கும் சொந்தமான என்னுடைய இனிய நண்பர் நீங்கள் எவ்வளவுதான் டி எஸ் ரங்கநாதன் என்று எங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினாலும் சின்ன டெக்னிக்கல் கிளிச் இருக்கு போல் இருக்கு அது என்னன்னு பார்த்துருவோம் வந்துடுது ஆஹா சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துடுது சரியாயிடுதாப்பா ஓகே சார் ஒரே ஒரு சின்ன இது நீங்க நீங்க கேமரா இங்கே பாக்கும்போது உங்களுக்கு நீங்க பாக்கும்போது அங்கேயும் பாத்துடலாம் இங்கே வரும்போது நீங்க அங்க பார்த்தேன்னா உங்களுடைய வியூ கரெக்டாக அங்க அதே மாதிரி அங்க என்னோடய வியூ இருக்குது ரெண்டு வியூர் அதனால அது ஒரு சின்ன அபிப்பிராயத்துக்காக சொன்னேன் சோ ரொம்ப ரொம்ப மீண்டும் மீண்டும் நன்றி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குழுவினருக்கும் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்குகிற எல்லாருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நன்றி சார் நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நீங்கள் தான் ஆரம்பிக்கணும் முதல் பாடலோட அதாவது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பாடல் முத முதல்ல இந்த கேசட் வந்தபோது இந்த ரெக்கார்டு வந்தபோது அது வந்து கேட்காத நாளே கிடையாது வீட்டுல எங்களுடைய இல்லங்கள்லயும் சரி எங்களுடைய அப்போ கடை இருந்தது பொம்பாயிலையும் சென்னையிலயும் இருந்தது சோ அந்த இந்த பாடல கேட்காத நாளே கிடையாது இந்த கேசட் கேட்காத நாளே கிடையாது சோ அந்த பாடல்ல இருந்து கிருஷ்ணகானம்ல இருந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனம் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மோங்கில்களே எங்கள் புருஷோத்தமும் புகழ் பாடுங்களே பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாடுங்களேன் பன்னீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மே அழகை பாடுங்களேன் தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண புகழ் பாடுங்களேன் எங்கள் கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமள் புகழ் பாடுங்களே இங்க வரல பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே இப்போ ஒரு நெடிய உருவத்தை கற்பனை பண்ணி பாருங்க அந்த உருவத்தினுடைய அங்க அங்கங்கள் எல்லாம் இண்டு இடுக்குகள் எல்லாம் பார்க்க முடியுமா முடியாது அபிஷேகம் செய்யப்படும் பொழுது சுவாமி முழுக்க நமக்கு தெரிவார் アトリエちゃんが行ったな。<Yeah. S 2> yeah. திரும்ப நேயர்களே மன்னிக்க வேண்டுகிறோம் இது தொழில்நுட்ப கோளாறு நம் கையில் இல்லை தொழில்நுட்பம் என்பது அதற்கு ஒரு மனநிலை வாய்த்து விடுகிறது அவ்வப்போது அப்போ நம்முடைய மனநிலைக்கு அது ஒத்து வருவதில்லை எனவே தொடருவோம் குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் என்று தவழ்கின்ற கோலத்தை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் புகுத்தி இருக்கிறார் கண்ணதாசன் என்றே சொல்ல வேண்டும் அப்படி அந்த கண்ணியையும் நம்முடைய ரங்காவர்கள் பாடியதை நாம கேட்டோம் அது எப்படி இந்த பாடல் முடிகிறது என்பதை பார் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் ஒரு பெண்ணுக்கு எது புகழ் என்றால் அவளுடைய மானம்தான் புகழ் அங்க மானம் காக்க தானே மானந்தான் பெண்ணுக்கு புகழ் அதை காப்பதற்காக தன்னுடைய கை கொடுத்தான் கொடுத்தது புடவை அல்ல தன்னுடைய கை கண்ணன் கை கொடுத்து காப்பாற்றினான் என்று கவிஞரங்க வைக்கிறார் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் முதல்லயே சங்கு ஊதினார் அவர் அது வெற்றி சங்கம் ஏனென்றால் எல்லா உயிரையும் ஏற்கனவே பறித்து விட்டேன் நீ வெற்றி தேர் அமர் அப்படின்னு சொல்றார் அர்ஜுனன் அப்படி பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் அதற்காகத்தான் அந்த போர் தர்மம் அவர்கள் பக்கத்தில் இருந்ததால் அவர்கள் பக்கத்தில் பரந்தாமன் இருந்தான் என்று இதெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான் வாழ்க்கைக்கு படிப்பு அப்படி இருக்கு நீங்க பாடி முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கு தன் கை கொடுத்தான் அன்று பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ் தன் கை கொடுத்தான் அன்று பாரத முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே இந்த நடுப்பட்ட தடங்கள் அதனால் ஏற்பட்ட வருத்தம் போக்கிவிட்டது ரங்க உங்க குரல் நிழல் நிஜமாகிறது என்று ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பல பேரை கிறங்க வைத்த சிந்திக்க வைத்த திரைப்படம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர அவர்களுடைய இயக்கத்தில் வந்தது அதில் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் எஸ்பிவி பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் அதற்கு ஒரு நேரடியாக தொடர்பில்லாத ஒரு தொடர்பு என்னுடைய நண்பர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சுட்டி காட்டினார் பாலகாண்ட பாலகாண்டத்தில் கம்ப கம்பாராமாயணத்தில் பூக்கொய் படலம் என்று ஒன்று இருக்கு அதில் அந்த அயோத்தி மாந்தர் வந்து மிதலைக்கு வரும் வழியில் நடப்பவை அதை அதை காண்பிப்பது அந்த படலம் இங்க பெண்களை மலர் என்று நினைத்து வண்டுகள் ஏமாறுவதை சொல்லுகிறதா ஒரு பாடல் நதியினும் குளத்தும் பூவா நளினங்கள் குவளையோடு மணி மதினுதல் வள்ளி பூப்ப நோக்கிய மழலை தும்பி அதிசயம் எய்தி புக்கு வீழ்ந்தன மலர்கள் என்று நினைத்துக்கிட்ட வந்து விழுதான் மலர் இல்ல அப்படின்னு தெரிந்து விழுகின்றோம் தும்பினா வண்டு அழைக்கப் போகா புதியன கண்ட பொழுது விடுவரோ புதுமையை பார்ப்பார் புதிதாக ஒன்று தென்படும் பொழுது அதை விட்டுடுவாங்களா புதுமையை விரும்புகிறவர்கள் திடீர்னு வழியில புதிதாக ஒன்று தென்பட்டால் அதை விட்டு விடுவார்களா அது மாதிரி இங்கே குளத்திலே வந்து மலர்கள் திடீரென்று பூத்திருப்பது என்று நினைத்து கொண்டு என்ன புதுசா இருக்க இந்த மலர் என்று வண்டுகள் வருதான் காளிதாசன் இதையே சொல்வார் தாமரையாய் முகம் இருக்க குவளை போல் கண்ணிருக்க மலருக்குள் மலர் வந்த மர்மம் என் மனதுக்குள்ளே தீரவில்லை இன்னும் இது காளிதாசனுடைய கவிதை இப்போ என்னுடைய நண்பர் என்ன சொல்றார் பெண்கள் வண்டுகள் ஏமாந்த கதை ஒன்று அதைதான் இப்ப பார்த்தோம் கம்பராமாயணத்துல அதை கண்ணதாசன் கொண்டு கம்பன் ஏமாந்த கதையை சொல்ற அது அதை சொல்லக்கூடிய என்ன சொல்றது அந்த நாசுக்கு அதை சொல்லக்கூடிய உரிமை கவியரசருக்கே உண்டு கண்டிப்பா நீங்க அந்த பாட்டை எங்களுக்கு பாடிக்கோ இதுல ஒரு சின்ன அதாவது இந்த இந்த பாடல் வந்து சொல்றேன் தப்பா இருக்க கூடாது நீங்க அது கரெக்டா இருந்து தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணலாம் அது மேல் ஷாபனிஸ்டிக் பாட்டுன்னு கொஞ்சம் வேறு அது மாதிரி ஆனா அதுல ஒரு தத்துவம் பல தத்துவங்கள் கலந்த ஒரு பாடலாக இருக்கு அண்ட் இதுலயும் மீண்டும் எம்எஸ்வி வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு தென்பட்டுட்டு போவார் கம்பன் ஏமாந்தா கன்னியரை ஒரு மலரென்றே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென் கற்பனை செய்தானே கம்பன் என்று இந்த மாதிரி ஏமாந்த எல்லாம் அப்படியே எம்எஸ்விட்டு அம்பு விழி என்று அதுலயும் அந்த அம்பு விடுற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் அம்பு விழி என்று ஏன் சொன்னானது தானோ அம்புவிழி என்று ஏன் சொன்னான் அது பாய்வதால் தானோ அவள் அறிஞ்சுவைப்பாள் என ஏன் சொன்னான் அது கொதிப்பதினால் தானோ கம்பன் ஏமாந்தான் தீபத்தின் ஜோதியில் திருக்குறள் படித்தால் தீபத்தின் பெருமை என்றோ தீபத்தினால் ஒரு நெஞ்சத்தை ஏறித்தால் தீபமும் பாவமன்றோ இருந்திருந்திருந்த தம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் கற்பனை சேதானி கம்பன் ஏமாந்தான் சரணி பாட வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன் அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல ஏமாந்தேன் கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை செய்தானே கம்பன் ஏமாந்தான் இது பயங்கரமான என்பது என் அடுப்படி வரைதானே ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே கற்பனை ஆஹா கம்பன் ஏமாந்த கதையை ரங்கா நமக்கு கேட்டோம் அடுத்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த அருமையான திரைப்படங்களில் ஒன்று பிஎஸ்பி பிக்சர்ஸ் ஆலயமணி மணி விஸ்வநாதன் ராமூர்த்தி அவருடைய இசையமைப்புல எல்லா பாடலும் என்ன பாட்டு எல்லோரும் ஞான தெளிங்கரே அப்படின்னு கேட்கிறார் இப்போ இந்த பாடலுக்குள் செல்வதற்கு முன்னால் இங்கே நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி அவர்கள் வந்திருக்கிறார் அவர் நம்மை வாழ்த்துவதற்காக இங்க வந்திரு வந்திருக்கிறார்

ஒரு முக்கியமான நிக ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம இசைக்கேவி ரமணன் சார் வந்து பதினெட்டாம் தேதி பாரதி அண்ட்ரட் அப்படிங்கிற விஷயத்துல பார்லிமெண்ட்ல போய் பார்லிமெண்ட் ஹால்ல பாலயோகி பத்தி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண போறார் பாரதியார் வேடம் அணிந்து அது ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் அவர் அந்த வேஷம் போட்டா பாரதியாராவே மாறி இருக்கக்கூடிய அந்த வேகம் பாரதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி முரளி சார் உங்க மனசு நல்ல மனசு இந்த நிகழ்ச்சியில வரும்பொழுதும் இதை சொல்கிறீங்க பாருங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் சார் எனக்கும் சரி ரங்கராஜ் இருக்கும் அந்த பாரதியார் அந்த ட்ராமாவில் நீங்கள் பாரதியார் இருக்கிறப்போ அப்படியே உடம்புலாம் புள்ளரிக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் அதில் பாரதியாராக மாறுவீங்க இந்த நிகழ்ச்சி வரப்ப நீங்கள் கண்ணதாசனாக மாறுறீங்க கொஞ்சம் முன்னாடி கம்பனாகவும் கம்பனாவும் மாறிட்டீங்க ரொம்ப அமேசிங் சார் வாழ்த்துக்கள் இந்த ப்ரோக்ராம் இன்னும் இன்னும் பல வெற்றிகளை திறணும் உங்கள் கூட எப்போவும் நான் பயணிக்க தயாராக இருக்கேன் நன்றி 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 தேங்க்யூண்ணா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு வேலைக்கு நடுவுல நீங்க வந்து மனசார ரெண்டு வார்த்தை வாழ்த்திட்டு போறதுல இருந்து இவரு சார் இன்னைக்கு வந்து அழகா ஒரு பாட்டு பாட கேக்கணுங்கறதே பெரிய விஷயம் தான் நல்ல பாட்டு நல்ல எல்லா வகையிலுமே நாட் ஒன்லி பிஸ்னஸ் மனசு நல்ல மனசு நம்ம கல்ச்சர் மேல அசாத்தியம் பிரியம் அது ஜனங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட எடுத்து வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மனிதன் ரொம்ப சந்தோஷம் சார் வணக்கம் நன்றி ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி சார் நீங்க வந்து வாழ்துறை வழங்கியது ரொம்ப 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 பெருமைப்படுத்திட்டேன் சார் ரொம்ப நன்றி இது ஒரு பெரிய பாக்கியம் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு ரொம்ப சிறந்த நிகழ்ச்சி இது வந்து ஒரு பெரிய முத்திரை பதித்த நிகழ்ச்சி அதுவும் காலங்களில் அவன் வசந்தம்ங்கிறது வந்து அறுபத்தி ஒன்பது எபிசோட்ஸ் ஆகிடுது அதுல நீங்க வந்து எவ்வளவு பங்களிப்பு கொடுத்திருக்கீர்கள் உங்களுடைய அயராத அந்த அன்பு அந்த பாசம் ரமணன் சார் பேர்ல இருக்கக்கூடிய பாசம் கண்ணதாசன் பேர்ல இருக்கக்கூடிய காதல் அண்ட் இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஆரம்பத்துல சொன்னார் அஞ்சு நிகழ்ச்சிகளா இவ்வளவு நிகழ்ச்சிகளாக நீங்க வந்து இது அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வர அதனால உங்களுக்குதான் மனமார்ந்த நன்றிகளை தேங்க்யூ எல்லா புகழும் இறைவனுக்கு ரொம்ப நன்றி ஆலயமணி திரைப்படத்துல இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா ஆனா எங்கிருந்து உந்துதலை பெற்றார் கவியரசர் இந்த பாடலுக்குன்னு பார்க்கும்பொழுது பொழுது வியப்பாக இருக்கு திருப்புகழுக்கு பாராட்டுச் செயல்கள் உண்டு பெரிய பெரிய நூல்களுக்கு உண்டு அது மாதிரி திருப்புகழுக்கும் உண்டு அதுல எல்லாரும் ஞானஸ்தாங்களா அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர் எல்லோரும் ஞான தெளிஞ்சிரே கேளீர் சொல் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமோ எல்லாரும் ஞானஸ்தர் ஆயிடுவாங்களா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாயிடுமா பொல்லா கருப்புகளை கேட்குமோ கான வீரன் திருப்புகளை கேட்கும் சேவி முருகனுடைய திருப்புகளை கேட்கக்கூடிய இந்த காது வந்து கருப்புகளை கேட்குமோங்கிறார் மனிதனுடைய கதையை கேட்குமா அப்படின்னு ஒரு அழி அருமையான பாராட்டு செய்யும் அங்கிருந்து பல்லவி எடுக்கிறார் கல்லெல்லாம் அணிக்க கல்லாகுமான்னு காதலிக்க அதை வைக்கிறார் இதுல நல்லா இருக்கும் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேவா என்னுடைய நண்பர் மரபின்மைந்தன் முத்தை அவர் அழகான நயம் சொல்லுவார் சீத்தைக்கு மகள் இல்லை சகுந்தலைக்கு தாய் இல்லை இந்த இந்த காதலியோ தாயின் அரவணைப்பும் சேயின் ஆட்டமும் கலந்து தென்படுகிறாள் அப்படின்ட்டு என் அழகா இருக்கு இன்னொன்று சீத்தை பூமியின் மகள் சகுந்தலை வானத்தின் மகள் தேவதையின் மேகையுடைய மகள் மண்ணும்ண்ணும் கூடிய மகத்துவம் இன்னொண்ணு முதலில் பிறந்தவள் சகுந்தலை அவள் சேயாகிறாள் பிறகு தோன்றியவள் சீதை அவள் தாயாகிறாள் முதலில் பிறந்தவள் சகுந்தலை அவள் சேயாகிறாள் பிறகு தோன்றியவள் சீதை அவள் தாயாகிறாள் பூமிதான் நமக்கு தாய் சீதை பூமியின் மகள் அல்லவா அது மட்டுமல்ல அவள் லக்ஷ்மியும் அல்லவா அதனால அது எது இருந்ததோ அதை பின்ன வச்சு எது பின் பின்பு வந்தவளை முதன்மையாக சொல்லுகிறார் கண்ணதாசன் சார் நீங்க கண்ணதாசனுக்கு எங்கிருந்து தோன்றது அப்படின்னு உங்களுக்கு எங்கிருந்து சிந்திச்சிருக்காரா அப்படிங்கறது தேவையில்லை அதை பிச்சு எடுத்து பிரபாதமா இருக்கு சார் இருவருமே வந்து ஒரு விதத்துல தாயால் கைவிடப்பட்டவர் ஆனால் இருவருமே காவிய நாயகிகள் இருவருமே தத்தம் கணவரால் ஒருத்தி மறக்கப்பட்டால் ஒரு தி ஐயோ ஆனால் இருவருமே கணவரை மறக்கவும் இல்லை துறக்கவும் இல்லை ரெண்டு வரியில நமக்கு இவ்வளவு தெரியுது கம்ப அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன்சே அல்லவா அதே போல உண்டின் உண்டென்று சொல்வதும் தன் கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதும் தன் இடை அல்லவா இது சுகிசிவம் இதே நிகழ்ச்சியில காலங்களில் அவன் வசந்த வசந்தம் நிகழ்ச்சியில் அழகா சொன்னார் உண்டுன்னு எப்படி சொல்லும் இப்படிதானே சொல்லுவோம் இல்லைன்னு இப்படிதானே சொல்லுவோம் கண்ணு இப்படி உண்டுங்குதான் இடம் இப்படி எப்படி அசையுதான் என்ன அழகா வச்சிருக்காரு பாருங்க அப்புறம் கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாச்சகம் வாசகம்னா என்ன அறிவுரை உபதேசம் இதுக்கு பெருதான் வாசகம் வாக்கியம் வேறு வாசகம் வேறு வாக்கியம் வந்து சென்டென்ஸ் வாசகம் வந்து அறிவுரை உபதேசம் ஆனா கல்லை கனியாக்கும் உந்தன் உருவாசகம் திருவாசகம் வந்து கல்லை கனியாக்கும் ஆனா இந்த இந்த எழிலே எழிலே எழில்னா போகும் அழகு வந்து கல்லாகிய மனசை கனிய வைக்கும் அப்படிங்கிறாரு என்ன ஒரு நான் முதல்ல வந்து இந்த பாடல் வந்து உருவாசகம்னு தான் சார் ஆனா நீங்க வந்து அழகான அந்த உருவாசகத்தை எடுத்து அழகா கொடுத்திருக்கீங்க சார் ரொம்ப பிரமாதம் சார் கன்னி தமிழ் தந்ததொரு திரு கல்லை கல்லைக்கனியாக்கும் தன் உருவாச்சகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா மின்னல் இடையல்லவா ஆஹா அஹா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலை எல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா என்ன அர்த்தம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா கம்பன் கண்ட சீத்தை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை சேயல்லவா அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலக்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி ஆஹா ஆஹா என்ன அறுபத்தி இரண்டுனா ஐம்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆச்சு இந்த பாட் கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் இன்னமும் அதனுடைய கவிதை சுவை அதனுடைய கானச்சுவை அதனுடைய காட்சி சுவை அதுல பொதிந்திருக்கும் கம்பன் சுவை அந்த பீரியட்ல இந்த பாடல் கேட்காத ஆளுங்களே இருக்க முடியாது அண்ட் இது வந்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எங்க அம்மாவுக்கு பிடிச்சதுனால எங்க அப்பாவுக்கும் பிடிச்ச பாடல் அதனால எங்களுடைய அண்ணா அக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு இன்னொரு பாடல் உங்களுக்கு இன்னொரு ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அதாவது எல்லா பாடலுமே பாடுங்களேன் விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையில் தேடி அலையும் உலகே இதயம் தேடும் என்ட்டம் அது மலரில் ஒரு மலர் நீயே ஆலயமணி இன்னிசை நீயே தாய்மை எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்த உருவம் அப்புறம் பார்த்து உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்று என் உயிர் சாதாரணமா வந்து உடல் இரண்டு உயிர் ஒன்று உருவம் இரண்டு உயிர்களும் இரண்டு உள்ளம் ஒன்று அதான் கண்ணதாசன் அவருக்கு கம்பன்ல இருக்கிற ஈடுபாடு கண்ணதாசனுக்கு கம்பன்ல இருந்த ஈடுபாடு சொல்ல முடியாது அப்போ இருந்து கண்ணன் மீது அவருக்கு எவ்வளவு காதல் இருந்ததோ அந்த காதல் கம்பன் மீதும் இருந்தது என்று நம்ம சொல்லலாம் ஒரு இடத்துல சொல்றாரு ரங்கா தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த மதி புத்தி புத்திமதி தந்தை சொன்னாரு ஆனா புத்தியை கம்பன் தான் கொடுத்தாங்க என்ன ஒரு இது பாருங்க தந்தை எனக்கு தந்ததெல்லாம் புத்திமதி கம்பன் எனக்கு கருணை செய்தான் இந்த மதி தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி நாம வந்து கண்ணதாசனுடைய சரளம் லலிதம் அந்த சொல் இனிமையை வந்து கொண்டாடுறோமே அவர் சொல்றாரு இது வந்து கம்பன் தந்த மொழிங்கிறார் தாயார் எனக்கு தந்ததெல்லாம் அன்பு மொழி தாயான கம்பன் தந்ததுதான் இந்த மொழி உயர்ந்தவர்கள் எப்பவுமே அதை சொந்தம் கொண்டாடுறதில்லை எங்கிருந்தும் நான் வாங்கினதுதான் சொல்லுது அதுதான் நம்முடைய இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ஒரு படம் முள்ளும் மலரும் மகேந்திரன் இயக்கத்துல அது ஒரு புதிய திருப்பு முனையாகவே அமைந்தது ஆமா பல விதங்கள்ல திருப்பு முனையாக பல விதங்கள்ல படம் அதுல இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல ஜேசுதாஸ் பாடி இருக்கக்கூடிய இயற்கை வர்ணனை தான் இதுல இந்த பாட்டுல பெரும்பாலும் வருது ஆனா அதுலேயும் கம்பன் வரா பாருங்களேன் இளைய பருவம் மலையில் வந்தால் ஏகம் சொர்க்க இதழில் வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை அதாவது இந்த ஒரு கவிதையை பார்த்தோம்னா இது தென்றல் மாதிரி நம்முடைய மனத்துக்குள் நுழைகிறது சிந்தையில் நுழைகிறதும்பான் இவர் என்ன சொல்றாரு இந்த காற்று கம்பனுடைய வர்ணனை மாதிரி இருக்குங்க ஐயோ இருக்கிறதுலயே வர்ணனையிலேயே சிறப்பான வர்ணனை கம்பன் செய்த வர்ணனை அப்படி இருக்கான் இந்த இதழை வருடும் பனியின் காற்று ஆஹ் இதழை ஆமா அப்படின்னா ரெண்டு இடங்கள்ல மூக்க முதல்ல தொடும் குளிர் காற்று ஆனா உதட்லதான் தெரியும்

உம் சிந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம் வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் நான ஊடலோ ஆலம் கொடி மேலே கிழித்தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அழக வச்சார் பாத்தீங்களா ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது அந்த இனிமைய கோயில் பாடுது அந்த கனிகளின் இனிமையக் கோயில் பாடுது ஆசை கோயில் பாஷை இன்றி ராகம் என்ன பாடுது என்ன அங்க அது சொல் தேவையா கோயிலுக்கு பாடுவதற்கு அதனுடைய பாஷை ராகமே அதனுடைய பாஷை ஆசை கோயில் பாஷை இன்றி ராகம் என்ன பாடுது அதே மாதிரி அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் அப்படிங்கிறாரு ஆஹ் மேகத்தை பார்க்கும்போது நமக்கு இது கரடி மாதிரி தெரியுது இது தேர் மாதிரி தெரியுதுன்ட்டு மாத்தியே சொல்றாரு பாருங்க ஒரு ராஜகுமாரி மேகமாக போயிட்டு இருக்கா பாருங்க அங்க பாரு ராஜகுமாரி போற பாரு அதுதான் கற்பனை அது மாதிரி இது மாதிரின்னு சொல்லல ராஜகுமாரியே பாருங்க மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள் ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூடப் பார்க்கிறாள் பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் ஆண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் இங்கே அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா இளைய பருவம் இளைய பருவம் மலையில் வந்தால் தேகம் சொர்க்க சிந்தனை இதழி வருடும் பணியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவேன் மறவேன் அற்புத காட்சி செந்தாழம் பூவே செந்தாழம் பூவே வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா பலே பல என்ன அருமையான பாட்டு நல்ல பாடக்கூடிய ஒரு நமக்கு நிகழ்ச்சியில வாய்க்கும் பொழுது உங்களுக்கு பாவம் எங்கிட்டே இருந்து எவ்வளவு பெரிய ரிலீஃப் ஐயோ இத உங்களுடைய பாட்டுனா உங்களுடைய பேச்சுனாலதான் இந்த நிகழ்ச்சியை ஈடுபடுறது அண்ட் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன மாதிரி கருத்துக்கள் அதாவது இதெல்லாம் கேட்டதே கிடையாது இப்படியெல்லாம் அனுபவிக்கலாமா இப்படியெல்லாம் அனுபவிக்கலாமாங்கிற அளவுக்கு அவ்வளவு சொர்க்கமா இருக்கு சார் இந்த அடுத்த பாட்டு சுமுத்தியன் சுந்தரி திரைப்படம் ஆஹ் ஸ்ரீதர் எந்த விதத்திலாவது சம்பந்தப்பட்ட எந்த படத்துலயும் எல்லா பாட்டும் நல்லா இருக்கும் அது இயக்குனர் சிறீதருடைய தனிச்சிறப்பு அதுல எம் எஸ் பி அவருடைய இசையமைப்புல எஸ்பிபி அவர்கள் பாடியிருக்கக்கூடிய மறக்க முடியாத ஒரு பாட்டு பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோங்கிற பாட்டு என்ன அருமையான பாட்டு எப்படி வைக்கிறார் பாருங்களேன் ஒரு வீடியோ காட்சியை மனதுல கற்பனை செய்து அவர் வைக்கிறார் அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி லொகேஷன் பாக்குறதுக்கு ஸ்ரீதருக்கு ஒரு கைடு மாதிரி இருந்தோம் தரையோடு வானம் விளையாடும் கோலம் அப்படிங்கிறார் இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன் எங்க வர்ற ஒரு தொடுவானம் தொடுவானத்தை தொட முடியுமா பார்க்காம இருக்க முடியுமா தொடாம இருக்க நினைக்க முடியுமா எப்படி இடையாரு பாருங்க தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன் கேட்டு பாக்குறார் கொஞ்சம் நீ நின்னா தானே தொடுவானமே நீ நின்று நான் நடக்க நடக்க நீ விலகிக் கொண்டே இருந்தால் நான் உன்னை எப்படி நெருங்கி அடைவது நீ நிற்க நான் உன்னை நோக்கி நடக்க அப்பதானே இது நடக்கும் அதுக்கு அவ வந்து செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள் வானம் அந்த அது புன்னகை மட்டும் நமக்கு தெரிகிறது என்ன ஒரு காட்சி காதலிய எப்படி பாக்குறாரு பாருங்க ஆடாடா வானத்தோட அழகா ஒப்பிட்டு ஆமா அந்த இது இந்த பாடல்ல ரொம்ப பிடிச்ச வரிகள் வந்து அந்த தரையோடு வானம் அந்த ஹரைசன் அழகா வந்து இவ்வளவு அழகா யாரும் டிஸ்கிரைபே பண்ணிருக்க முடியாது மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் இத கவிஞரே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல எப்போ நாங்க படிச்சது குமுதத்திலயோ அதாவது திருமணத்துக்கு பிறகு மறுவீடு மறு விருந்துன்னு ஒண்ணு உண்டு மறுவீடு சென்று விருந்து அப்ப வந்து பெண் வீட்டுக்காரர்கள் பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அவங்க வீட்டு போய் விருந்து ஒண்ணு சாப்பிடுவாங்க அது உண்டு எங்க எல்லாரும் பல குடும்பங்கள்லயும் அந்த வழக்கம் உண்டு மறுவீடு தேடி கதிர் போகும் நேரம் அது விழக்கூடிய கதிர அப்படி சொல்ற மேற்குல மறையக்கூடிய கதிர அப்படி போற ஏன்னா கிழக்குதான் கதிர்னுடைய கதிர்னாலே கிழக்கு இது மறுவீடு போகும் மேற்குங்கிறது நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க குறவா நினைச்சிடாதீங்க அது ஓ ஆமா போட்டு மனமேடை தேடி நடைபோடும் தேவி திரும்ப ஒரு வரும் மனமேடை தேடி நடை பொன்னூஞ்சல் ஆடி என்னுடன் கலந்தாள் என் மனசு பொன் பொண்ணுஞ்சல் ஆடித்து பிறகு அவள் கலந்தாள்ங்கிற என்ன அருமையான ஒரு திருமண வைபவத்தையே அங்க சொல்ற மாதிரியும் ஒரு ஒரு கருத்து இருக்கு இல்லையா அதாவது அதாவது ஊஞ்சல் ஆடுறதுங்கிறது வந்து திருமண வைபவம் அப்புறம் அந்த எல்லாமே அந்த திருமண வைபவத்துடைய சம்பந்தப்பட்ட ஒரு இவ அப்படி கை வீசி வராலாம் ஏன் மலர்கள் எதுவும் பறித்து கொண்டு வரவில்லையா இல்லையா ஏன் மலைத்தோட்ட பூவில் மனம் இல்லை மலைத்தோட்ட பூவில் மனம் இல்லை என்று கலைக்கோட்ட ராணி கை வீசி வந்தாள் அப்புறம் ஒளியாக தோன்றி நிழல் போல் மறைந்த பார்த்தேன் கட்டாயம் அவளை பார்த்தேன் போல் வந்துட்டு போனாங்க என்ன அருமையான பாட்டு வந்து அப்படி சொல்லுக்கு குச்சல் நம்ம ரசிச்சு என்னுடைய சிறப்பு தெரியுது நீங்க பாடும்போது இன்னும் நல்லா புரியும் தரையோடு விளையாடும் கோலம் தரையோடு வானம் விளையாடும் கோலம் இடையோடு பார்த்தேன் விளையாக கேட்டேன் செவ்வானம் போலே புன்னகை பூரிந்தாள் புன்னகை பூரிந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணிச்சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீர மோங்கலலா ஆ ஆ മറു വീട് തേടി കതിർ പോകും നേരം മറു വീട് കതിർ പോകും നീരം മണമേടേടി നടുപ്പോടും ദേവി பொன்னூஞ்சலாடி என்னுடன் கலந்தாள் என்னுடன் கலந்தாள் மலைத்தோட்ட பூவில் மனமில்லை என்று கலைத்தோட்டராணி கை வீசி வந்தா ஒளியாகத்தோன்றிழல் போல் மறைந்தாள் பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அந்தி மஞ்சள் நீரமோ அது உடைய ஒரு சிக்னேச்சர் எம்எஸ்வி கண்ணதாசன் சிவாஜி எல்லாருடைய அருமையான திரைப்படம் அருமையான பாடல் ஒரு பழைய தமிழ் இலக்கியத்திலிருந்து ஐந்து இணையிலிருந்து ஒரு பாட்டு வரும் சின்ன தண்ணி தேங்கியிருக்கிற இடம் கொஞ்சம்தான் தண்ணி இருக்கு ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான் எங்க பார்த்தா இந்த இரண்டு மானுக்கும் குடிக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இல்லை ஓ ஒரு மான் தான் குடிக்கணும் பெண்மான் ஆண்மானை குடிக்க சொல்லுது ஆண்மான் வந்து குடிப்பதாக பாவனை செய்கிறது அப்பதான் தன்னுடைய துணைக்கு தண்ணீர் கிடைக்கும் ஒத்துறதுட்டு தான் தண்ணீர் இருக்கு ஆண்மான் வந்து குடிச்சுட்டா அதுக்கு இருக்காது ஆனால் பெண்மான் நீ முதல்ல குடி அப்படிங்குது இது போய் குடிக்கிற மாதிரி பாவனை பண்ணி வாயை வச்சுட்டு நான் குடிச்சுட்டு இப்போ நீ குடி அப்படிங்குது இது வந்து ஒரு கணவனும் மனைவி எப்படி இருப்பாங்கன்றது சுனைவாய் சிறு நீரை எய்தான் என்று எண்ணி அப்பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலை மாத்தன் கள்ளத்தின் உச்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி காதலர்கள் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த பாடல் நமக்கு சொல்கிறது இன்னொரு இதுல ஒரு கலி கலித்தொகையில வரும் ஒன்றன் கூர் ஆடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை ஒரு துணியை ரெண்டு பேரும் கீழ்ச்சி கட்டிக்கிற அளவுக்கு வறுமை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதுதான் வாழ்க்கை அழகான ஒரு பாட்டு இந்த படத்துல பொண்ணுக்கு மனசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அருமையான இசையமைப்பாளர் திரு ஜி கே வெங்கடேஷ் அவர் அவருடைய இசையமைப்புல எஸ்பிபி பாடியிருக்கக்கூடிய இந்த பாட்டு ஆஹ் வீடெல்லாம் ஒழுகுது எங்க வச்சாலும் ஒழுகுது ஆஹ் என்னுடைய 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 உடையில வந்து காட்டிலும் பொத்தல் அதிகம்னா ஒருத்தர் அதிகம் அப்படி தண்ணி ஊத்துது ஆனா இவங்க என்ன ரெண்டு பேரும் அத வந்து ஒரு அழகான ஒரு காதல் அனுபவமா காதல் அனுபவமாக அதை மாற்றிட்டாங்க அதுதான் இந்த பாட்டு வானம் வந்து கொட்டுதே நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லல அவங்க வானம் தேனை சிந்துகிறதே என்று அவர்கள் வியந்து போற்றுகிறார்கள் அது மாதிரி ஒரு பாட்டு நீங்க பண்ணா நல்லா இதுல ரொம்ப மற முக்கியமா ஒரு விஷயம் அதாவது ஜி கே வெங்கடேஷ் சாருக்கு வந்து ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா இந்த பாடல் நான் வந்து ரொம்ப நிறைய பேர் நினைச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் ஆஹ் இளையராஜா தான் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்த விஷயம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம அப்பெல்லாம் வந்து இவ்வளவு எல்லாம் இன்டர்நெட் எல்லாம் கிடையாதே சோ ஜிகே வெங்கடேஷ் பாடல்னு ஜாஸ்தி அனௌன்ஸும் பண்ண மாட்டாங்க பட் ஆனா அந்த பாடல் இளையராஜா சாருக்கு வந்து மேஸ்டர் இளையராஜாக்கு வந்து எப்படி இந்த பிடிகள் எல்லாம் வந்தது கிடைச்சுதுன்னா அது டெஃபனெட்டா ஜிகே வெங்கடேஷ் சார்னால அண்ட் எஸ்பி சாரும் ஒரு நிகழ்ச்சியில சொல்லிருக்காரு மாதிரி எப்படி வந்து ஜிகே வெங்கடேஷ் அவர் பாடினா அவ்வளவு தேனா இருக்கும் சோ அந்த இதே பாடல் வந்து கன்னடத்துல எல்லாம் கூட பண்ணிருக்காங்க எஸ் ஜான கேமும் எஸ் ஒரு அருமையான பாடல் ஒரு ரெண்டு சரணம் பாடு ஒரு சரணமாவது பாடுங்க தேவானம் உனை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னும் வாழ்கள் தென் சிந்து தேவணம் உனை என்னை மேகங்களே தரும் என்னாளும் வாழ்க பன்னீரிலாடும் செவ்வாழை கால்கள் பனிமேடை போடும் பால் வண்ணமேனி பனிமேடை போடும் பால் வண்ணமே கொண்டாடுதே சுகம் சுகம் பருவங்கள் வாழ்க வானம் உனை தேவ தாளாட்டுதே மேகங்களே தரும் இந்த பாட்டு கம்போசிங் பத்தி இளையராஜா ரொம்ப அழகா மேடையில சொல்லியிருப்பாரு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜி கே வெங்கடேஷ் கூட அவர் போறாரு ஆமா போய் இந்த மெட்டு சொல்ற தன 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 ஆஹ் தேன் சிந்து வானம் உன்னை இணை ஆமா அப்படின்ட்டாரா வாசிச்சு பார்த்தா அவ்வளவு கரெக்டா வருதா அது மாதிரி சொன்னார் மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க அப்படின்ட்டாருல ஒரு ஒரு பாருங்க இது என்னாலும் வாழ்க பருவங்கள் வாழ்க என்னாலும் வாழ்க சொந்தங்கள் வாழ்க காலங்கள் வாழ்க எப்படி ஒரு அருமையான இது காதல் பாடல் சொல்றதா வாழ்த்து பாடல் சொல்றதான்னு நமக்கு ஒரு மயக்கம் வருது அந்த மாதிரி வச்சிருக்காரு பாரு அண்ட் அந்த கண்டினியூட்டிய மெயின்டைன் பண்ணாமல் அழுகங்கிற மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கையெழுத்து இன்னொரு பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நினைக்கிறேன் ராஜபார்வை திரைப்படம் அருமையான ஒரு திரைப்படம் இன்றைக்கும் அது நாற்பது ஆண்டுகளுக்கு பிற்பாடு நம்ம போய் இன்னைக்கும் அந்த திரைப்படம் பார்க்கும் பொழுது இனிமையா இருக்கா அது ஒரு அரிய முயற்சி கமல்ஹாசன் அவர்களை பாராட்ட வேண்டும் அந்த படத்தை அவர் எடுத்ததற்காக அதுல இளையராஜா அவர்களுடைய இசையமைப்புல ஜெயசுதாஸ் ஒரு பாட்டு எல்லாரும் அந்திமழை பொழிகிறத சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் அதுவும் அருமையான பாட்டு அதுல சந்தேகமே இல்லை ஆனா இந்த இவர் வந்து பார்வை இல்லாதவர் வந்து ஒரு பெண்ணை வர்ணிக்க வர்ணிக்க அவ படம் வரைகிற மாதிரி அவர் என்ன வரைகிறான்றது அவரால் பார்க்க முடியாது நாம தான் பார்ப்போம் ஒரே சிரிப்பா இருக்கும் இந்த கேள்விக்குறி மாதிரி காதுன்னு கேள்விக்குறியே வரைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆஹ் ரொம்ப கடினமான ஒரு பாடல் இல்ல ஒண்ணுமே இதுல என்ன ஸ்கோப்பு நகைச்சுவை மட்டும்தான் இருக்குன்னா இல்லன்னு ஒரு நகாச வைக்கிறார் ஒரு அங்கம் கைகள் அறியாது ஆக்சுவலி அது ரொம்ப ஃபேக்சுவலும் கூட சார் அதாவது இவரால வந்து கண்ணு தெரியாது அதனால அங்கம் நம்ம இதோட விட்டுடலாம் அப்படியா ஓகே சார் அவருடைய அவருடைய காவடி சிந்து வரைக்கும் வண்ண திரைமூடிய மணிமாளிகை வரையோடிய கரநாடகம் நீங்க பாடுங்க அந்த பாட்டை அது நான் ரொம்ப நாளா இந்த பாடல் வந்து அழகே அழகுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூர்ந்து போதுதான் அது அழகில் அழகு அப்படின்னு ஒரு பேட்டிலா கமலதாசன் சொல்லும்பொழுது அழகில் அழகு அழகே அழகுன்னு சொல்றாரு ஆனா ஒரு சரணம் முடிஞ்சு இந்த பல்லவிக்கு வரும்போது ஜெயசுதாஸ் அழகில் அழகுந்த காதல காதலமிழன் அழகில் அழகு தேவதை பாவலர் எழுதும் காவியம் அழகில் அழகு தேவதை கூந்தல் வண்ணம் மேகம் போல குளிர்ந்து நின்றது செவிகள் கேள்வியானது பொன்முகம் தாமரை பூக்களே கண்களோ மனக்கண்கள் சொல்லும் பொன்னோவியம் அழகில் அழகு தேவதே சிப்பி போல இதழ்கள் ரெண்டும் நின்னுகின்றன சேர்ந்த பல்லின் வரிசையாகும் முல்லை போன்றன மூங்கிலே போழ்களோ விரல்களோ ஒரு அங்கம் கைகள் அறியாதது அழகில் அழகு தேவதே பூலாவும் கொடியை போல இடையை காண்கிறேன் போக போக வாழை போல் அழகை காண்கிறேன் மாவிலை பாதமோ நீ வேதமோ இந்த மண்ணில் இதுபோல் பெண்ணிலேயே அழகே அழகு தேவுதே ായിരം പാവല എഴുതും കാവ്യം അഴകിൽ അഴകദേവല അരുങ്ങാനപാട് ആ ഒരു ശ്രുതി കൂടെ വെച്ചാൽ கஷ்டமான பாட்டை உள்ள லாகமா பாடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி மனமார்ந்த பாராட்டுகள் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இதுல ஒரே ஒரு கருத்து மந்திரம் சொல்லணும் இது நம்ம ஸ்டுடியோ இன்ஜினியர் செந்தில் இருக்காரு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா எஸ்பிபி வந்து ராஜா சார்ட்ட எப்பவுமே சண்டையே போடுவாரு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது சில வார்த்தைகள் அது எப்படி அப்படி குறிப்பிட்டு அந்த வேதம் அப்படிங்கிற எல்லாம் எஸ் பி பி சார் வந்து அவருடைய பாடல்கள் எல்லாத்திலயும் வேதம்னு எங்க வார்த்தை வந்தாலும் அதை வந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்ற மாதிரி அந்த வேதமா சொல்ற மந்திரம் சொல்ற மாதிரி வேதம் சோ நீ பாடும்போது கூட அது கொஞ்சம் யோசிச்சு சொன்னேன் ஏன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன மாவிலை பாதமோ எஸ்பி பாடி மங்கை வேதமோ கொஞ்சம் எம்எஸ்பியும் கேட்கும் கொஞ்சம் எஸ்பிபியும் கேட்க அந்த வேதமோ சொன்னா அப்படி பிளைனா பிடிக்கணும் அப்படின்னு ஆயிரம் பாவலர் சொல்ற பாருங்க ஆயிரம் பாவலர் எழுதும் காவியம் இந்த பெண் எப்படிப்பட்டவள்னா ஆயிரம் கவிஞர்கள் எழுதியிருக்கிற ஒரு காவியம் மாறி இருக்காங்க அது அது முழுக்க முழுக்க கற்பனைன்னு நினைக்க வேண்டாம் ஓவியத்துல அது சாத்தியம் நீங்க இஸ்கான் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மகாபாரத பெயிண்டிங்ஸ் ஒரு ஒரு சித்திரங்கிறது வந்து ஒருவர் தீட்டியது அல்ல ஒரு குழுவே தீட்டியது தெரியுமா பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா அல்ல பாஞ்சாலியே ஒருத்தர் வரைஞ்சிருப்பாரு ஆமா நீங்க பாண்டவர் இன்னொருத்தர் வரைஞ்சிருப்பாரு துரியோத இன்னொருத்தர் வரைஞ்சிருப்பாரு அது பின்னணியே இன்னொருத்தர் வரைஞ்சிருப்பாரு ஆயிரம் பாவலர் எழுதும் காவியோ அப்படித்தான் இருக்குது ரொம்ப அருமையான பாட்டேன் இன்னொன்னு என்ன எனக்கு சொல்லணும்னு தோன்றதுன்னா கண்ணதாசன் அவர்கள் வந்து அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் அந்த பாவலருங்கிற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணியிருக்கு இந்த கல்லெல்லா மாணிக்கு அதுலயும் கூட பாவலர் ஒரு வார்த்தை வருது இல்லையா ஆமா சென்ற பின்பு பாவலருக்கு நீயே கதி அம்பிகாபதி அனைத்து அமராவதி சென்ற பின்பு பாவலருக்கு நீயே கதி அதே மாதிரி இப்போ ராஜா பெரிய அண்ணாவுக்கு பேரும் பாவலர் தானே பாவலர் பிரதர்ஸ் தானே சோ அதுக்கும் ஒரு மரியாதை செலுத்தின மாதிரி இருக்கும் அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் கொடிமலர் எம்எஸ்சி அவர்களுடைய இசையமைப்புல பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருப்பார் அது ஒரு தனி குரல் சுகமான ஒரு குரல் கந்தர்வ குரல் பிபிஎஸ் அவர்களுக்கு அதுல இந்த பாட்டு ரொம்ப சிறப்பான பாட்டு கண்ணில்லாத காதலி தான் மனைவி இல்ல இல்ல அவளுக்கு வந்து வாய் பேச வராது வாய் பேச வராது பார்வை இருக்கு வாய் பேச வராது அவ வந்து ஒரு பாட்டு பாடணும்னு இவர் ஆசைப்படுறாரு கேட்டுப்பாரு போல தப்பித்தவர் எவன் எப்படி பாட முடியும் அதை வெளியை சமாளிச்சு பாட்டு ஏன் தான் பாடணுமா மௌனம் பாடாதா அதுவும் பார்வை இருக்கும்போது மௌனம் பார்வையா பார்வையை ராகமாக்கி பாடினா எத்தனை ராகம் போட்டு பாடினாலும் அதுக்கு ஈடாகுமா அப்படின்னு அப்புறம் பேச முடியாது ஏன் பேச முடியாத ஒன்னால மொத்த குணங்களும் சேர்ந்து வந்து அதாவது காலங்களில் அவள் வசந்தம் நமக்கு அவன் வசந்தம் தான் நீங்க ஒரு போதே அவனா ரொம்ப யோசிச்சு காலங்களில் அவள் வசந்தம் பாட்டுல இன்னொரு சரணம் இருந்துதான் பிபிஎஸ் அவர்கள் எங்க கல்லூரிக்கு வரும்போது அது பாடும் போது சொன்னார் நேரங்களில் அவள் மாலை ராகங்களில் அவள் ரஞ்சனி அடுத்த லைன் அவருக்கு மருந்து போச்சு ராகங்களில் அவள் ரஞ்சனி நவரசத்தில் அவள் அவள் நாணம் நாணம்னா அப்ப இவர் கேட்டார கவிஞரை நவரசத்துல வந்து நாணம்ன்றது இல்லையேன் அந்த ரசங்கள் பின்னப்பட்டிருக்கிற அந்த நாரே வந்து இந்த நாணம் அப்போ அந்த நாணமே ஜாடையில வந்து ஒரு வார்த்தை பேச வேண்டும் பார்வை வேறு ஜாடை வேறு மௌனம் பார்வையாகிறது நாணம் ஜாடையாகிறது என் அழகா வச்சிருக்க அதே மாதிரி அள்ளிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் இதழுக்கு அள்ளிய சொல்லல வேற எதுவும் சொல்லல ஏன் தெரியுமா முல்லை மலர் தேன் ரொம்ப விசேஷமானது அதனால தான் இதழ ஆறு போல தேன் ஆறு போல பொங்கி வர வேண்டும் அங்கம் தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளிச்சூடி கொண்டு விட ஒரு பெண் பெண்ணுடைய தேகத்தை எது ரொம்ப பொருந்தி இருக்கும் கேட்டா அணியக்கூடிய நகைகள் தான் அதுவும் அது தங்கமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்து பார்த்து அணிவாள் பொத்தி பொத்தி பாதுகாப்பாள் அதனால அதனால தழுவும் வண்ண தங்க நகை போல் என்னை அள்ளிச்சூடி கொண்டு விட வேண்டும் பாருங்க அவ்வளவு நெருக்கம் அருமையா அப்புறம் முத்துச்சரமி என் பக்கம் இருந்து எதுக்கு பேச பேச முடியல வருத்தப்படாது நீ பக்கத்துல இருந்தா போதும் வேற என்ன வார்த்தை சொல்ல முடிய எனக்கே மொழி இல்லைங்கிறாரு பாருங்க வேற என்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் நீ பக்கத்தில் இருக்கும் பொழுது எனக்கே பேச வார்த்தை எதுவும் இல்லை நீ பக்கத்துல இருந்து நீ இருக்க இல்ல போரும் அது போதும் நம்ம வாவேசு சொல்வார் ஏதோ செய் என் தாயே ஆனால் என் உள்ள என்றும் இரு அது மாதிரி காதலிட்ட சொல்றார் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேற என்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் எதிர்க்கு பார்க்க இந்த சின்ன முகம் அழகானது சின்ன முகம் இல்லையா ஆஹ் தன்னுடைய காதலியினுடைய முகம் அழகாகத்தான் தெரியும் அழகான முகம் சின்ன முகமாகத்தான் தெரியும் இல்லையா ஆஹ் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேற என்ன சொ வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் முன்னம் இருக்கும் இந்த திரும்ப அந்த அவளுக்கு பேச முடியாதுங்கிறத எப்படி சேர்த்து வைக்கிறா பாருங்க நீ பக்கத்துல இருந்தா போதும் நீ பேசவே வான எனக்கே வார்த்தை வரல அட உன்னுடைய பார்வையில உன்னுடைய மௌனம்ங்கிற பார்வையில நாணம்கிற ஜாடையில பல மொழிகள் பாடம் படிக்க வரணும் நம்ம பல மொழிகள் உங்ககிட்ட வந்து பாடம் படிக்க வரணும் நீ எதுக்கு பேசணும் டிச்சர் லைன்சர் அது டிச்சல்ல பாரு என்சைக்ல பிடி மாதிரி இந்த சின்ன ரேவர் என்ன ஒரு உன்னதமா வைக்கிறாரு பாருங்க காதல கவியரசரு கைகுப்பி நம்ம கண்பணிக்க வேண்டியதுதாங்க நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் எத்தனை முறை இது இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னது எனக்கு இப்ப தோன்ற தோன்றின கருத்து ஐயோ பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் அல்லிக்கொடியே உந்தன் முல்லைதழும் தேநாறு போல பொங்கி வர வேண்டும் வர வேண்டும் அல்லஸ்வி சார் வந்து இந்த அது வாட்டி வர வேண்டும் வேற செகண்ட் வாட்டி வர வேண்டும் வந்து வேற ஒரு ஒரு பாடல்லையும் அவருடைய அந்த ஒவ்வொரு சங்கதிகளையும் வரல வர வேண்டும் சொன்னா வரல அதனால ரெண்டாவது வர இந்த ரெண்டாவது பொருள் இப்படி சொல்லலாம் வந்த பத்தல இன்னும் இன்னும் பக்கத்துல இன்னும் பக்கத்துல அள்ளிக்கொடியே உந்தன் முல்லை இதழும் தேனாறு போல பொங்கி வர வேண்டும் அங்கம் தழும் வண்ணத்தங்க நகை போல் என்னை சூடிக் கொண்டு விட வேண்டும் என்னை சூடிக் கொண்டு விட வேண்டும் வார்த்தை பேச வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் மொழி வேண்டும் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும் முன்னம் இருக்கும் வேண்டும் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும் மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும் அருமை 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 நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை என்னுடைய இரட்டை மகன்களில் ஒருவனான ஆனந்த் பார்த்து கொண்டிருந்தால் உங்களை இருப்பான் அவனுக்கு அவ்வளவு

ஆனந்த் சிவக்குமார் ஜெயசீதா ஜெயா சீதாராமன் கோவிந்த பெரியண்ணன் பலமுறை சொன்னேன்னா வணக்கம் சொன்னேன்னா அர்த்தம் ஜெயா சீதாராமன் நாமக்கல் ரங்கநாதன் கண்ணதாசன் கலை கலைக்கூடம் ஒரு அருமையான குழுமம் அது முகநூல்ல இருக்கு கண்ணதாசன் கலைக்கூடம் கண்ணதாசனுடைய பாடல்கள் கவிதைகள் பத்தி சிறப்பா அதுல எடுத்து சொல்லியிருப்பாங்க ஆமா ஜானகிராமன்ஜி நன்றி சொல்லியிருக்காரு உமாதேவிங்கிறவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி விட மாட்டாங்க ஆமா சிட்டுல பாக்கத்துல இருந்து செலவு பண்ணி உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்ஸி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போவாங்க எல் சி வெங்கட்ரங்கன் வந்து அருமையான ரசிகர் அவர் வந்து பல நுணுக்கங்களை கண்ணதாசனுடைய பாடல்கள்ல எனக்கு எடுத்து சொல்லுவார் அவர் அந்த மாதிரி ரொம்ப நன்றி திரு வெங்கட்ரங்கன் அவர்களே புவனா மியூசிக் ரமேஷ் வணக்கம் சொல்லிருக்காங்க லலிதா மணி எங்க அக்கா கேனடா ல இருக்காங்க ஓகே உமாதேவி ஆஹ் அப்புறம் கே வி கிருஷ்ணன் ஆமா என்னுடைய உறவினர் ஆமா இன்னைக்கு கார்த்தால கூட மெசேஜ் அமுச்சிருந்தார் சார் நாம நாமக்கல் ரங்கநாதன் ஸ்ரீதரன் ரவி எம் எஸ் ஆர் சில சுமித் அந்த இதெல்லாம் பிரச்சனை வந்த போது கொஞ்சம் சொல்லிருக்காங்க பட் மத்தபடி பாலசுப்ரமணியம் சுப்ரமணியம் அவர் இணைஞ்சிருக்காரு ரேகா அக்கா ரேகா காஷி ஆமா எங்களுடைய மணி நீலகண்டன்

அவங்க அவங்க அங்க பாலு பாலா ராம்ஜி சிவராம் எத்தனையோ பேர் இப்படி வந்திருக்காங்க அவங்க அனைவருக்கும் நம்ம ரெண்டு பேரும் நன்றி மனமார்ந்த நன்றிகள் அடுத்த பாடலுக்கு போலாம் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் சோம் விவேக்னு ஒருத்தர் நிறைய பேர் இந்த மாதிரி புதுசா வந்திருக்காங்க இன்னைக்கு உங்க ரசிகர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அனுப்பிச்சோம் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து ஆதரவு தெரிவிச்சதுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சார் அந்த இன்னொரு பாடல் கூட நல்ல ஒருத்தர் கேட்டிருந்தார் சித்திரம் பேசறிது உங்க குரலால கேட்கணும்னு அபிப்பிரப்படுறேன் ரசம் பேசுவது கண்ணதாசன் கண்ணதாசன் இல்ல இல்லையா ஓகே ஓகே சார் கண்ணே கலைமானே கவியரசனுடைய கவியரசர் திரைப்படத்திற்காக அது அவருடைய கடைசி பாடல் அப்படின்னு சொல்லி கேடாமா இந்த பாட்டிலயும் அதாவது ஒரு இந்த பொண்ணு வந்து சித்தபிரம பிடிச்ச பொண்ணுன்னு சொல்றதா வெகுலின்னு சொல்றதா ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையின்னு சொல்றதா சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்க இந்த கிராம போன் ரெக்கார்ட் இருக்குல்ல சுத்தி சில சமயங்கள்ல அது அந்த ஊசி எங்கேயா சரியா படலைன்னா ஒரு இடத்துல சிக்கிக்கும் பாருங்க ஆமா அது மாதிரி அவங்களுடைய கான்சியஸ்னஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல இல்ல பர்டிகுலர் இன்சிடென்ட்ல கொள்ளுமா அப்படி அப்படி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி இருப்பாங்கன்றது நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு பெண்ண எப்படி நீங்க பாடுவீங்க கண்ணே கலைமானே அது வந்து கண்ணேன்னு போது குழந்தையா இருக்கு ஆனா கண்ணி மையிலே தான் கண்டேன் பார்ப்பதற்கு பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா அதேதான் அது அப்படி வச்சுட்டாரு அதை அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு இதுல ரொம்ப எனக்கு பிடிச்ச வரிகள் வந்து ஊமை என்றால் ஒரு வகை அமைதி அதாவது எதுவும் சொல்ல முடியாதுங்கிறது பழகெடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அமைதி கிட்டும் அமைதி கிட்டும் பல பேர் வந்து வாய் பேச முடியாதவர்கள் இந்த கபாலீஸ்வரர் கோயில கூட நான் பாத்துருக்கேன் அவங்க முகத்துல ஒரு நிறைவான ஒரு சிரிப்பு இருக்கும் அது ஒரு விதமான அமைதி அப்படிங்கிறார் அந்த ஒரு வகை அமைதியு போட்டார் பார்த்து ஞானத்தினால் வரகின்ற அமைதி அல்ல ஆனா இது ஒரு வகை அமைதி ஏழை என்றால் அதிலொரு அமைதிங்க மருதுகாசி சொல்லுவார்கள் தொட்டும் கையில இல்ல தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்ல பொட்டியும் தேவையில்லை பூட்டுக்கும் பா மருதகாசி பாய் விரித்து படுத்தவரும் வாய் திறந்து தூங்குகிறார் பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை வண்ணமுத்து மண்டபமும் வைர நகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன் நிம்மதியை நீ தருவாய் என்பார் கண்ணதாசன் முத்து மண்டபம் படத்துல அப்ப ஏழைன்னா அவன் படுத்த தூங்க முடியுது எத்தனை பேரால் அது முடியுது ஒண்ணுமே இல்லாதவன் எந்த கவலையும் இல்லாம அப்படி படுத்தவுடனே உழைச்சோம் கிடைச்சதை சாப்பிட்டோம் படுத்தோம் உடனே உறங்கினோம்னு இருக்கு அதனால ஏழை என்றால் உருவாக ஆனா நீ நீ ஊமையும் இல்ல ஏழையும் இல்ல நீ ஒரு கிளிப்பேடு கிளிப்பேடுன்னு பேடுன்னா பெண் பறவை பெண் கிளி பறக்கக்கூடிய திறம் உள்ளவள் பேசக்கூடிய திறம் உள்ள அதனால பண்பாடும் ஆனந்த குயில் பேடு அது பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அழு சோக மிக எதுவுமே இருக்க ஆனந்தமா இருக்க சிரிச்சுக்கிட்டே இருப்போம் என்ன அழகா வைக்கிறாரு பாரு நீயும் கிளிப்பேடு நீ ஏழையும் இல்ல ஊமையும் இல்ல பண்பாடும் ஆனந்த குயில் பேடு நீ வந்து ஒரு மகிழ்ச்சியினுடைய உருவாரமாகவே இருக்கிற தெய்வம் சதி செய்தது செய்தது பேதை போலே விதி அதாவது நீ வந்து சரியான நீ நார்மல் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் ஏன்னா அழகாகவும் இருக்க சிரிக்க பேசுகிறாய் ஆனா ஏனோ தெய்வம் சதி செய்ததுன்னு வச்சு என்ன பண்ணித்து இந்த தெய்வம் பேதை போலே விதி செய்தது அவளுடைய விதியை வந்து அறியாத ஒரு பெண் மாதிரி அவளை ஆக்கி விட்டது அப்படிங்கிறார் அருமையான ஒரு பாட்டு காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் அவர் மனசுல வந்து ஆசையை கண்மணி உனை நான் கருத்தில் நிறைப்பேன் உனக்கே உயிரானேன் என்ன பயம் வருது ஆமா அது நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த கதாநாயகனுக்கு இவன் தெளிஞ்சுனா அப்போ அப்படித்தானே ஆச்சு ஆமா என்னாலும் என்னை நீ மறவாதேன் மொத்தமா மறந்து போயிட்டாலே அது மாதிரி நீ இல்லாமல் எது நிம்மதி நிம்மதி போயிடுது நீதானே என் சந்நிதி அப்படி சந்நிதி விலகி போச்சு ஆமா இவர் சந்நிதி விட்டு விலகிற அவ்வளவு அருமையான நுண்மையான பொருள் பொருள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு நீதான் என் தெய்வம்ங்குறது வந்து ஒரு வித்தியாசமா நீதானே என் சந்நிதி அந்த சந்நிதியை விலகி தான் போயிடுது நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்றேன் அதுல வந்து இந்த கேட்ச் வேர்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா உனக்கே உயிரானே உம் உயிர் உனக்கு அப்படி இருக்கு என் மருத்துறத மருதா இது போயிடும் அதுவும் அந்த கிளைமாக்ஸ் கிளைமேக்ஸ இங்க இருந்தே பண்ணி சஜெஸ்ட் பண்ற மாதிரி வைக்கிறாரு அதாவது ஒரு இயக்குனருக்கு வந்து எப்படி காட்சிப்படுத்துவது என்பதும் காட்சிகளை எப்படி நகர்த்துவது என்பதற்கும் கவியரசருடைய பாடல்கள் காரணமாக இருந்திருக்கிறதுன்னு சொன்னா அது மிக இல்லை அப்படித்தான் இருக்கு நமக்கு ஆமா கண்டிப்பா பாடுங்கிறாங்க கேட்போம் சுகமா கண்ணே கலைமானே கண்ணிமயிலேன கண்டே முனை நானே கண்ணே கலைமானே கண்ணிமயிலேன கண்டே முனை நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன் ராரி ஊமை என்றால் ஒரு வகை அமைதி ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி நீயோ கிளிப்பேடு பண்பாடும் ஆனந்த குயில் பேடு ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே கலைமானே கன்னிமையில் என, கண்டே உனை நானே காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தே உனக்கே உயிரானேன் என்னடும் எனை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதானே நிதி கண்ணே கலைமானே கன்னிமையில் கண்டேன் முனை நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ரோ என்ன ஒரு அமைதி தருகின்ற பாடல் அவர் வந்து ஊமை என்றால் ஒரு வித அமைதி ஏழை என்றால் ஒரு வித அமைதி என்ன இந்த பாடல் வந்து எப்போதும் அமைதி தருகின்ற ஒரு பாடலாக இருக்கு அது எழுதப்பட்ட விதம் இசையமைக்கப்பட்ட விதம் பாடிய விதம் அது காட்சிப்படுத்திய விதம் எல்லாமே

பாரதியார் முன்னால பாரதிதாசனுக்கு இதுதான் பாரதியார்னு தெரியாது தெரியும் சார் அவர் எழுதுறாருல அந்த ரவிவர்மா பரமசிவம் அசையாமல் வீட்டு இருந்தது இன்னொரு பாட்டு பாடுங்க அப்புறம் வந்து அவரை அறிமுகப்படுத்துறாங்க வேற யார் யாரு தெரியுமோ நீ இத்தனை நேரம் பாடிட்டு இருந்தீங்களே அவருடைய பாட்டு அப்படின்னா அப்படியா அப்படின்னு பாக்குறாரு உணர்ந்து பாடுகிறீர்கள் அப்படின்னாரா பாரதி பாரதிதாசன் அது மாதிரி இருக்கு உணர்ந்து இந்த உனக்கே உயிரானே நீங்க பாடும்போது அப்படியே அந்த சொல்லுக்குள்ளும் இந்த இசைக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த மென்மையும் நுண்மையும் உயர் உணர்ச்சியும் அப்படியே உணர்ந்து பாடு அவ்வளவு அருமையா இருக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலுக்கு செல்லுகிறோம் நேயர்களே அதற்கு முன்பு ரங்கா அவர்களிடம் ஒரு கேள்வி கண்ணதாசன் உங்க வாழ்க்கையில எப்படி வந்தார் சார் ஸ்கிரிப்டே இல்லாம பதில் வந்தீங்களே யோசிப்பது அதாவது கண்ணதாசன் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கிறதுனா அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் நிறைய கேட்டிருக்கும் அதாவது அவர் ஒரு ஆஹ் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் சொல்லும் பொழுது ஆஹ் அது படி படிச்சும் இருக்கும் முழுக்க படிக்கலைன்னாலும் கொஞ்சம் படிச்சிருக்கோம் ஆஹ் அதுல வந்து அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வெரி லவுட் அண்ட் வெரி என்ன சொல்றது அதுக்கு அது வார்த்தைகளால் அருமையான ஒரு காவியம்னு சொல்லலாம் தொடர்புண்டா அதாவது கிரி டெங்கும் கண்ணதாசனுக்கும் தொடர்புன்னா முதல்ல அர்த்தமுள்ள இந்து மதம் அப்புறம் அவருடைய பாடல்களுடைய புத்தகம் அப்கோர்ஸ் திரு காந்தி கண்ணதாசன் அவர்கள் வந்து எங்க அண்ணாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர் நமக்கும் பெரிய ஒரு பெரிய நண்பர் நலம் விரும்பி அவர் வந்து அவருடைய எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவருடைய கருத்துக்களை இஸ் கண்ணதாசனுடைய விஷயங்களை அவர் சொல்லாம இருந்ததெல்லாம் அவ்வளவு கேட்டிருக்கோம் அவர்கிட்ட இருந்து ஸோ அவரையும் அதாவது கண்ணதாசனை பார்க்கற பாகியம் கிடைக்கலனாலும் அவருடைய புதல்வர்கள் புதல்வி எல்லாரையும் பாக்குறதுக்கான பாகியம் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் கிரிக்கு சம்பந்தப்பட்டிருக்குன்னு இருந்ததுன்னா மெயின்லி வந்து பிகாஸ் ஆஃப் கண்ணதாசனுடைய புஸ்தகங்களும் அவருடைய ஆடியோ கேசட்ஸ் எல்லாமே அருமை அருமை நிறைவு பாடல் எல்லா இந்த பாடல் வந்து பிடிக்காதவங்களே கிடையாது கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைப்புல டி எம் எஸ் அவர்களும் சுசிலா அம்மையாரும் பாடிய பாட்டு படம் பலே பாண்டியா உடனே சொல்லிடுவாங்க எங்களுக்கு தெரியும் இந்த பாட்டுன்னு எங்க ஆட்கள்லாம் கையை தூக்கிடுவாங்க உடனே வாழ நினைத்தால் வாழலாம் அதாவது ஒரு கவிஞன் என்பவன் வந்து மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருபவனாக இருக்கணும் கண்ணஹாசனுடைய பல பாடல்கள் வந்து நம்பிக்கை ஊற்று அதாவது ஒரு முறை நம்ம கேட்டோம்னா என்னால நம்பிக்கை ஊற்று என்று சொல்லுகிறேன் ஒரு முறை கேட்டோம் என்றால் நம்மை விட்டு நீங்காத பாடலாக அது இருக்கும் அப்ப அது இருந்து நமக்கு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே தானே இருக்கும் அதனால நம்பிக்கை ஊற்று அது மாதிரி பாடல்கள் தான் அந்த பாடல்கள்ல இதுவும் ஒரு பாடல் ஆஹ் அப்படி இந்த நம்பிக்கை ஊட்டுபவன் வந்து முரட்டுத்தனமா பேசக்கூடாது என்னடா அவளுடைய முட்டாளர் அப்படி எல்லாம் பேசினா நம்பிக்கை வராது அவனை வந்து வரணும் அவன் அவனை அனுசரிச்சு போய் அவன் அப்படியே கூட்டிட்டு வரணும் வாழ்க்கையில பிரச்சனைகளை எப்படி அணுகணும்னா எங்க அப்பா அவன் சொல்லுவார் சிலர் வீட்டுக்கு போனோம்னா இந்த வாஷ்பேஷின் இருக்கு பாருங்க கை கழுவுனா லேசா அப்படி லீக் ஆயிட்டு இருக்கும் கழுவலான்னு சொல்லிட்டு குழாய் திருப்பினு மூடாது ஆமா ஐயோ யோ இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம் முதல்ல என்னடா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சேன்னா நல்லா திறந்து விட்டுருந்தோமா டக்குன்னு மூடிடுமா மூடினோமா அப்ப நின்று கொஞ்சம் ஒழுகிற குழாய நல்லா திறந்துட்டு அப்படி முடினா ஒரு லக்குல நிறுத்திருக்க நின்றுமா அதுவே அது மாதிரி ஒருத்தனை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அவன் வழியில லேசா போய் அனுசரிச்சு நல்ல வார்த்தைகள் சொல்லி கூட்டிட்டு வரணுமே தவிர மொரட்டுத்தனமா பேசி கூட்டிட்டு வரக்கூடாது இந்த பாட்டு அப்படிதான் இருக்கு வாழ நினைத்தால் வாழலாம் இதுல என்னுடைய கருத்து என்னன்னா இந்த இரண்டாவது சரணம் முதல்ல வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு ஏன்னா பல்லவி அப்படியே இருக்கட்டும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாக ஆசை இருந்தால் நீந்திவான் அவ கூப்பிடுறான் இவர் உடனே வந்து கண்டிஷன் போடுறார் கண்ணில் தெரியும் வண்ணப்பறவை கையில் கிடைத்தால் வாழலாம் கருத்தில் மின்னும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம் கண்ணி இளமை என்னை அழைத்து தன்னை மறந்தால் வாழலாம்னு அப்போ பதில் சொல்ற மாதிரி இருந்தா என்னென்னு பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் அப்படி சொல்லி கூட அப்புறம் இருக்கும் இந்த இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய இரவிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறவர்கள் எல்லாருக்கும் இதை யாரோ ஒருத்தர் கூட இந்த பாட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே மாட்ட மாட்டாங்க அது மாதிரி ஒரு பாட்டு ஏன்னா தெய்வம் ஏழை என்று இறங்காது கோழையை சீந்தாது வாழத் தலைப்படும் வல்லவர்க்கு வல்லவர்க்குத்தான் இறங்கும் ஒரு விதை முட்டை எடுத்துக்கல கோழி அடகாக்குது ஆனால் உடைச்சி திறக்குதா ஒருபோதும் இல்லை உள்ள இருக்கிற அந்த சின்ன குஞ்சு தான் அதை உடச்சி வெளியே வரணும் ஆமாம் தன்னை தானே வெளில வரணும் அதே மாதிரி பிரசவிக்குது த வில்டர் பீஸ்டெல்லாம் காமிக்கிறாங்க பாருங்க டிஸ்கவரி சேனலில் அது பிறக்குது அது பிறந்து தன் காலில் நின்னாத்தான் பால் கொடுக்கும் தாய் நீங்க கவனிச்சு பாருங்க தன் காலில் அது நிக்கிறதுக்கு அந்த தாய் உதவாது அதால உதவும் முடிய முடியாது உன் காலில் தான் நான் என் சொந்த காலில் நிற்கிறேன்னு நம்ம வசனம் பேசுறேன் நம்ம ஒருபோதும் சொந்த காலில் நிற்கல எத்தனையோ பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா அது வந்து ஏன்னா ஆபத்து நிறைந்த உலகம் பிறக்கும் போது அதை சுத்தி ஆபத்து இருக்கு நமக்கும் அப்படித்தான் கிட்டத்தட்ட அதனால அது தன்னுடைய காலில் நின்றால்தான் அந்த தாய் பாலை கொடுக்கும் அப்போ இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் சேர்த்து எப்ப வாழலாம் நீ அது சரியா இருந்தா இது இப்படி இருந்தா அது கண்டிஷன்ல நினைச்சா நீ அப்ப நீ வாழலாம் என்ன ஒரு வார்த்தை பாருங்க ஆயிரம் வழி இருக்கு அதனாலதான் பார்க்க தெரிந்தா தெரியும் பாதை தெரியும் அப்படிங்கிறார் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் நீந்தி வா வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாக நீந்தி வா கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம் கருத்தில் வளரும் காதல் எண்ணம் வந்திந்து வந்தால் வாழலாம் கண்ணி இளமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம் வாழச் சொன்னால் வாழ்கிறேன் இல்லை வாழ்விலே கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் அதாவது பாதை தான் இருக்கு எங்கிருந்து வேணாலும் நீ தொடங்கலாம் ஆனா கண்ணை ஆமா அதை யாரும் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும் கண்ணை திறக்க வேண்டும் என்று யாரால் கற்றுக் கொடுக்க முடியும் உனக்கு பார்க்க தெரியணும் பாரு இங்க இல்லையா பாதை அங்க இல்லையா பாதை பாரு கண்ணை மூடிட்டு இல்ல இல்லன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஆனா எல்லா பாதையிலும் சரியா போயிடுமா இல்லை பார்த்து நடக்கணும் பார்த்து நடந்தாதான் சரியான பாதை இப்போ பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் வாழனினை வாழச் சொன்னால் வாழ்கிறேன் மனமாயில்லை வாழ்விலே தோணி போலி அழைத்து சென்றால் வாழ்கிறேன் இப்போ வந்து இவர் கன்வின்ஸ் ஆயிட்டார் இந்த பெண் சொல்ற வாழ நினைச்சா வாழலான்ட்டு சரி நான் வரேன் இனிமே நீ சொல்றபடி வழிக்கு வரேன் நமக்கு சாட்சிகள் என்னெல்லாம் ஏரிக்கரையில் மரங்கள் சாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வாழ்க்கைங்கிற நீரோட்டத்துக்கு எப்பவும் சாட்சியாக இருக்கின்றன மரங்கள் மரங்கள் எத்தனை மனிதர்களின் கதையை பார்த்திருக்கும் எது வந்து நிலையா இருக்கோ நீண்ட காலமா இருக்கோ அது சாட்சி ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி நம்ம இதயம் நம்ம அதை பெரிய சாட்சி எது இருக்க முடியுமா ஏக்கம் இருக்கக்கூடிய இதயம் துள்ளி திரியும் மீன்கள் சாட்சி அது இருப்பது வாழ்வது நீரிலே அப்பப்போ அப்படி மேல வந்துட்டு வர போகுது அதனால ஒரே நேரத்துல கீழ மண்ணையும் இடையிலே நீரையும் மேல சற்றை விண்ணையும் தொட்டு விட்டு அனுபவம் கொள்ளுகின்ற மீன்கள் அவை சாட்சி துடித்து நிற்கும் இளமை சாட்சி ஏன் துடித்து நிற்கும் இன்னைக்கு வந்து அந்த இளமை முழுமையா இருக்கு ரொம்ப நாள் இருக்கு தாண்டொன்று போ நாள் வயதொன்று போ இப்பெல்லாம் வார வாரம் போகுது அதற்கு நாளே வா வா அழகுடன் இளமை தொடர்ந்து வராது அது பாட்டு இருக்கு அது மாதிரி என்னால துடித்து நிற்கும் இளமை சாட்சி இளமைய எப்பவுமே துடிப்பானது ஆமா இருவர் வாழும் ஆமா காலம் முழு சுடிப்பா இருந்த ஒருவராக வாழலாம் அப்படி சொல்லி முடியுது என்ன அழகா இருக்கு பாருங்க பாடுவாங்க ஏரி கரையில் மரங்கள் சாட்சி ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி துள்ளி பாடுங்க பாடுங்க ஏரி கரையில் மரங்கள் சாட்சி தவிக்கும் இதயம் சாட்சி திரியும் மீன்கள் சாட்சி துடித்து நிற்கும் இளமை சாட்சி இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம் வாழ நினைப்போம் வாழுவோம் வழியா இல்லை பூமியில் காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோம் வாழனினை போம்பாழ் வழியாயில்லை பூமியில் காதல் கடலில் தோணி போலே காலம் முழுதும் நீந்துவோ அருமை ரங்கா இது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்ச்சி மாதிரி தெரியல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டோம் ரசனையை பரிமாறிக்கிட்டோம் இதுக்கு இத்தனை பேர் சாட்சி கண்டிப்பா அந்த மாதிரி இருந்தது ஒரு உங்களோட சேர்ந்தா ஒரு ஒரு தனி ஜோஷ் வந்துரும் சார் அதாவது இளமை உங்கள்ட்ட இருந்துதான் வருது அதாவது இளமை துடிப்பு இல்ல உங்களுக்கு நீங்க எவ்வளவு வயசானாலும் அந்த ஸ்டைலும் அந்த நடையத்தான் இருக்கு வயசு உடம்பு வேற மனசு வேற உடம்பு இழுக்கிற உடம்பு இழுக்கக்கூடிய இழுப்பிலே மனசு செல்லக்கூடாது பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் கண்டிப்பா அப்படின்னா இல்லையா அதை மாதிரி இருக்கணும் எனவே காலம் முழுதும் நம்ம வந்து நிம்மதியாக நீந்தலாம் இந்த வாழ்க்கையை வாழலாம் நம்பிக்கையும் நளினங்களும் நிறைந்த கவியரசருடைய பாடல்களை நம்ம தொடர்ந்து பருகி கொண்டே வருகிறோம் பகிர்ந்து கொண்டே வருகிறோம் ரொம்ப குறுகிய கால அவகாசத்துல நீங்க எத்தனையோ வேலைகளுக்கு நடுவுல இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ள இசைந்தமைக்கு கிருஷ்ணா ஸ்வீட் சார்பிலும் பாரதிய வித்யா பவன் சார்பிலும் புதுயுகம் முகநூல் நேரலை சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப 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 நன்றி சார் உங்களுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதாவது நீங்க சொன்ன மாதிரி இது குறுகிய காலம் தான் அதுல பாடல்கள்ல பிழை இருப்பின் கண்டிப்பா எல்லாரும் மன்னிக்கணும் இது தயார் பண்றதுக்கு அவ்வளவு நேரம் கிடைக்காததுனால பட் அப்படி சொல்ல முடியாது இதெல்லாம் கேட்ட பாடல் தான் அதனால பாடலாம் பட் இருந்தாலும் பிழைகளுக்கு மன்னிக்கவும் பிழை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இது எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய நன்றி ரொம்ப கோடா கோடி நன்றி இவ்வளவு பேர் பிரமாதம் எழுதி ரொம்ப 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 சந்தோஷம் இது உங்களால அதாவது பூவுடன் சேர்ந்த இந்த கதிரும் கொஞ்சம் வெளியில நாம பேரும் இங்கே இங்கே இந்த இணைந்திருப்பதற்கும் எதிரே இத்தனை பேர் வீட்டிலிருந்து இதை பார்த்து கொண்டிருப்பதற்கும் உலகளாவிய ரசிகர் கூட்டம் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறது இது ரெண்டுத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான் கண்ணதாசன் எனும் காந்தம் அந்த காந்த சக்தி ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்கிறது இன்னும் அது வலுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா இளைய தலைமுறையினரிடம் சென்று கூட கண்ணதாசனுடைய பாடல்களை பாடு அவர்கள் இவரைக்கும் கேட்டதில்லை பாடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பு தட்டு இப்படி இருக்கு அப்படின்னு அது ஒரு பிரமிப்பு இந்த வாழ நினைத்தால் வாழலாம் பாடும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஏதோ ஏன்னா கருத்து கருத்து இருக்கு எளியே சொல்ல இப்படி சொல்றாருன்ட்டு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆஹ் அதனால அவருடைய அவர் வந்து கட்டாயம் நம்மோடு இருப்பார் அதற்கான தேவையும் நமக்கு இருக்கிறது வாழ்க்கையில எத்தனையோ இன்றைக்கு இருக்கம் அதிகமாகிவிட்ட வாழ்க்கையிலே அதை வந்து இதமாக்குகின்ற ரசவாதம் கண்ணதாசனுடைய கவிதைகளுக்கும் பாடல்களுக்கும் உண்டு அழியா காவியம் அமரகாவியம் அமரகாவியம் தான் எனவே நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்தது எழுபதாவது நிகழ்ச்சியில் இதே மாதம் விரைவில் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் நன்றி வணக்கம்